அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூர்ணாஸ்ரீ. நான் சிறவய தினம் கௌமார மடாலய பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஒரு குதிரை வண்டியில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். சிறுவனோ, வருமே என்றான். போய் சேர எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டார் வண்டிக்காரர். மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம், வேகமாக சென்றால் 1/2 மணி நேரம் ஆகும் என்றான் சிறுவன். அவன் சொன்ன பதிலை கேட்டு வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா, வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்தான் பாருங்களேன் என்றான் சிறுவன். வண்டிக்காரர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலை முழுவதும் கற்கள் கொட்டியிருந்தது. வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறிய வண்டியை நிமிர்த்தி கீழே சிதறிய தேங்காய்களை பொறுக்கி எடுத்து போடுவதற்கு 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் அப்போதுதான் புரிந்தது. இதைத்தான் வள்ளுவர் எப்பொருள் யார் யாவை கேட்பிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றார். அதாவது, எந்த ஒரு செய்தியை யார் சொல்ல கேட்டாலும் அச்செய்தியின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். வாழ்க தமிழ், வளர்க பரதம். நன்றி, வணக்கம்.